बना मैसेज बनो। சொல்டா போய் லாவனே கூட்டி வந்துருப்பா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ கொஞ்சம் அமைதியா இரு இல்லப்பா இன்னைக்கு அவளை டாக்டர் கிட்ட செக்அப் கூட்டி போணும் இது லாவண்யாவுக்கு தெரியுமா ம் எஸ்எம்எஸ் அனுப்பிட்டப்பா அவ படிச்சவ தானே அவளே போய் விட்டுட்டோம் இல்லப்பா டேய் சொன்னா கேளு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாவண்யாவுக்கு பண்ணது தப்புன்னு புரியணும் செகண்ட் திங் இந்த மாதிரி கோச்சிட்டு போனா இனிமேல் நம்ம கண்டுக்காம விட்டுருவாங்கன்னு பயம் வரணும் வீட்டு கூட்டி வந்து அட்வைஸ் பண்ணலாம்ப்பா டேய் கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கண்டா அப்பதானே அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும் லாஸ்ட் டைம் பண்ண தப்புன்னு அந்த அம்மா தான அட்ரஸ் பண்ணி விட்டு போனாங்க இந்த தடவை அந்த மாதிரி ஏன் பண்ணல எனக்கு இன்னும் அவங்களே என்கரேஜ் பண்ணி அவள அங்கேயே வச்சிருக்காங்கன்னு தோணுது எனக்கு அத அப்ப பயமா இருக்கு நம்ம அம்மாங்கற கோவத்துல நானே அங்கேயே வெச்சுக்க டேய் அத அப்பா சொல்றாங்க இல்ல அவளே மனசு மாதிரி வரும்போது வரட்டும் அவ இவ்ளோ அடமட்டா பண்ண கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா எல்லாம் நாம கொடுத்து இடந்தாங்க அவ உண்டா இருக்கான்னு நாம எல்லாம் சேர்ந்து தாங்கணும்ல அத என்ன நடக்க யாருமே இல்லன்னு வீம்பா போய் உட்கார்ந்துட்டு இருக்கா ப்ளீஸ் பா நம்ம சண்டேல வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அது மட்டும் இல்ல டாக்டர் ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப லோவா இருக்குன்னு சொல்லிருக்காரு டிலே பண்ணாம கரெக்டா செக்அப் போட்டுறணும் சொல்லிருக்காரு சரிடா உனக்கு இருக்க டென்ஷன் அவளுக்கு இருக்கணும்ல நான் டாக்டர் ஏற்கனவே ஃபோன் பண்ணி கேட்டேன் ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல 2 3 டேஸ் கழிச்சு செக்அப் வாங்கன்னு சொல்லிருக்காங்க உனோட ஃபீலிங் எனக்கு புரியுதுடா இந்த மாதிரி நேரத்துல அவள தனியா விட கூடாது நாம தான் கேர் எடுத்து கவனிச்சுக்கணும் ஆனா என்ன பண்றது இத புரிஞ்சுக்க மாட்டேங்கறாளே सपोज நீ போய் அவள செக்அப் போன கூட்டன வெச்சுக்கோ நாம படிஞ்சு போயிட்டா நினைச்சு ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பா ஏன் இந்த பிரெக்னன்சி காரணமா வச்சு அது மூலமா எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படிங்கற முடிவுக்கு வந்துடுவா என்ன சார் நல்ல இடத்துல பொண்ண கொடுத்தீங்க சார் இப்படி அவசரல காக்க வைப்பாங்க என்ன பண்றது பொண்ண கொடுத்தா தல குடிஞ்சு நின்னு தான ஆகணும் அட நீங்க வேற சார் நீங்க பொண்ண தான கொடுத்துக்கிங்க மான மரியாதை எல்லாம் கொடுக்கலையே இந்த வயசான பாட்டியே இப்படி வெயில்ல குற வச்சிருக்காங்களே அந்த அம்மா ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க சார் நாலு காட்டு காட்னா அந்த அம்மாவே எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிரும் ஐயோ இந்த வார்த்தை அந்த அம்மா காதுல விழுந்தா இதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க அதெல்லாம் உண்ணாகாது சார் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க அடிச்சு பொருள் இறக்கி போடுங்க சார் இதனால உங்க பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதையும் அடிச்சே சரி பண்ணுவோம் திரும்ப திரும்ப அடிச்சா அந்த அம்மா திருந்தி தான ஆகணும் அந்த அம்மாவை அடிக்க முடியுமா முடியாதான்னு தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருச்சு பொண்ணு கொடுத்தவங்க எல்லாம் உங்கள மாதிரி முரட்டுத்தனமா யோசிக்கிறவங்களா இருக்கணும் அப்பதான் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும் கரெக்டா சொன்னீங்க சார் சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு டாக்டர் கிட்ட செக்அப் இருக்கு அத சொல்றதுக்காக தான் அவர் கால் பண்ணிருக்காரு சரிம்மா செக்அப் தானே நாம போயிட் வந்தறலாம் இல்லம்மா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அங்க வீட்லயே வெச்சிட்டு வந்துட்டேன் அவர் கால் பண்ணப்பவே ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணிருந்தா அவரே எடுத்துட்டு வர சொல்லிருக்கலாம் ஐயோ ஃபோன் பண்ணியும் நான் எடுக்கலங்கிறது மாமியாருக்கு தெரிஞ்சதுனா குழந்தை விஷயத்துல கூட அக்கறை இல்லாம இருக்கானே அவங்க சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கிடுவாங்கம்மா எதுக்கு இப்படி தேவையில்லாம பயப்படுற உனக்கு அந்த டாக்டர் தெரியும்ல ரிப்போர்ட்ட அம்மா வீட்டுக்கு வரும்போது மறந்து வெச்சிட்டு வந்துட்டேன் இந்த ஒரு முறை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி போய் செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம் ஒண்ணு யோசிக்காத சில பேர் ரெண்டு மூணு டாக்டர் கிட்ட எல்லாம் போய் செக்அப் பண்ணிக்கிறது இல்லையா செங்கல்பட்டுல கொடுத்த பொண்ணு அம்மா வீட்டுக்கு வந்து இங்க செக்அப் பண்ணிக்கிறது இல்லையா அது மாதிரி நினைச்சுக்கிட்டு வேற டாக்டர் கிட்ட போய் நாம செக்அப் பண்ணிட்டு வந்துருவோம் இல்லம்மா ஒரே டாக்டர் பாக்குறதா நல்லது நானே அவங்க கிட்ட பேசி சமாளிக்கிறேன் சரி சீக்கிரம் கிளம்பு நாம போயிட்டு வந்துடலாம் என்ன அந்த முனைக்கு போனா ஆட்டோ கிடைக்கும் வா ஏய்
எங்கள காக்க வச்சிட்டு நீ பாட்டுக்கு வீட்டை போட்டுட்டு போனா என்ன அர்த்தம் அம்மா வேண்டாம் சொல்லிட்டாங்கல அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க ஏம்மா நீயாவது உங்க அம்மாக்கு எடுத்து சொல்ல கூடாதா உங்க அண்ணனுக்காக துளசியே பொண்ணு கட்டி நீ வீட்டுக்கு வந்தே இல்ல இப்ப நீயே இப்படி உங்க பேத்தி நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் ஆனா அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம என் கல்யாண விஷயத்திலே பிரச்சனை பண்ணிட்டா அதனால இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் என் மாமியாருக்கும் பிரச்சனை சரி ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அண்ணன் நல்லா இருப்பாருன்னு நினைச்சேன் அந்த நம்பிக்கையில தான் நானும் உங்க பேத்திய பொண்ணு கேட்டு வந்தேன் அண்ணா இன்னைக்கு எங்க அண்ணன் எப்படி இருக்காரு ஏண்டா இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நினைக்கிற அளவுக்கு கஷ்டத்துல எல்லாம் இருக்காரு ஏமா படிச்ச பொண்ணு நீயே இப்படி பேசுன எப்படி குடும்பம்னா கஷ்டம் நஷ்டம் வரத்தான் செய்யும் எல்லாத்தையும் காரணம் என் பேத்தி தான் அவளை குத்தம் சொல்லலாமா அப்படி பார்த்தா உங்க அண்ணனோட சேர்ந்து என் பேத்தி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அதுக்காக உங்க அண்ணனை கட்டிக்கிட்டதுனால தான் என் பேத்தி கஷ்டப்படுறான்னு சொல்ல முடியுமா என்ன பேசுற நீ என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உன் பேத்தி கஷ்டப்படுறான்னு சொல்றியா நான் அப்படி சொல்லல சொல்றதையும் சொல்லிட்டு சும்மா மழுப்பாவ பாக்குற அவன் வரட்டும் நீ பேசுனது நியாயமான்னு அவங்ககிட்டயே கேக்குறேன் நல்ல காரியத்துக்கு போகும்போது இதுங்க கிட்ட எதுக்கு பேச்சு நீ வா போலாம் என்ன மாணிக்கம் நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் பேசினேன் இவ தமிழ பத்தி நான் தப்பா பேசுனேன்னு சொல்லிட்டு போறா விடுமா இவ சொன்ன மாப்பிள்ள அப்படியே நம்பிட்டு போறாரா மாப்பிளைக்கு தெரியும் நம்ம யாரு அவங்க அம்மா யாருன்னு மாப்பிள்ளையே வந்து அவங்க அம்மாவை நாலு கேள்வி கேட்கட்டும் அதனாலதான் எதுவுமே பேசாம நான் சும்மா இருந்தேன் என்னடா எப்படி போயிட்டு இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நமச்சாயா சார் சிமா டீலர்ஸ்ல இருந்து வந்தாங்களா வந்தாங்க சார் டேமேஜ் பாக்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அதெல்லாம் நம்ம தான் மிஸ் ஹேண்டில் பண்ணும் சொல்லி தட்டி கடிக்க பார்த்தாங்க நான் ஒரு விதமா பேசி சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னாச்சு கொஞ்சம் அப்படி வாங்க சார் சொல்றேன் சார் காலையில நம்ம கடைக்கு மூணு திருநங்கைகள் வந்தாங்க சார் கணக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதும் கொடுக்காம போறது ஏன் இஷ்டம் என் கை காசு குத்தா உனக்கு என்ன வந்துச்சு டே உன் மேல சந்தேகப்பட்டு அது என் காசு உன் காசுன்னு பிரிச்சு பார்த்தோம் நான் கேட்கல ஒவ்வொரு காசையும் நம்ம கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் அதை தேவையில்லாம வாரி இறக்காதுன்னு தான் சொல்றேன் சரி சரி உன் நல்லதுக்கு சொன்னா கூட புரிஞ்சுக்க மாட்டிய நான் ஆடிட்டரை பார்க்க போனோம் கடையை பாத்துக்க வர சார் ஒரு 3000 ரூபாய் கொடுங்க கவுன்சிலர் ஆள் அனுப்பியிருக்காரு எதுக்கு சார் இது வழக்கமா தரதான் சார் கவுன்சிலர் அம்மனுக்கு விழா எடுத்து கூழ் ஊத்த போறாராம் கரகம் நையாண்டி ஆர்கஸ்டான அது இதுன்னு பட்டை கிளப்ப போறாங்க வழக்கமா 2000 ரூபாய் கேட்பாங்க இப்ப 3000 விலைவாசி ஏறி போச்சுல சார் யார் கூழ் ஊத்துறா சொன்னீங்க கமிஷனரா கமிஷனர் இல்ல சார் கவுன்சிலர் கவுன்சிலர் கூழ் ஊத்த போறாரா அது அவர் சொந்த காசுல பண்ண சொல்லுங்க நம்ம எதுக்காக தரணும் ஐயோ சார் சொன்னா உங்களுக்கு புரியாது சார் சீக்கிரம் கொடுங்க சார் ஐயோ பாருங்க டென்ஷன் ஆயிட்டாங்க சீக்கிரம் கொடுங்க சார் முடியாது சார் ஏன் சார் முடியாது ஐயோ சார் புரிஞ்சுக்கோங்க சார் நானே தர முடியாதுன்னு சொல்றேன்ல சார் உங்களுக்கு சொன்னா புரியாது அவங்க கட்சிக்காரங்க பணம் தரலனா பின்னாடி பிரச்சனை ஆகும் ஏன் சார் இப்படி நடக்குறீங்க காலையில திருநங்கை சகோதரிகள் வரும்போது ஒழிச்சு சம்பாரி அப்படின்னு வீரவசனம் பேசுனீங்க அதே நிலங்க இவங்க கிட்டயும் பாடிங்க சார் அவங்க வேற இவங்க வேற சார் இவங்க கட்சி ஆளுங்க சார் அதனாலதான் முடியாதுன்னு சொல்றேன் ஓனரோட தம்பி பணம் தர முடியாதுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு வாங்க போங்க போங்க சார் சார் வாங்க உங்களே வந்து சொல்ல சொல்றாங்க அப்படியா போங்க வர வாங்க சீக்கிரம் இது வர அவர்கிட்ட பேசுங்க என்ன சாமிக்கு விழா எடுக்கணும்னு சொல்லி டொனேஷன் கேட்டா தரமாட்டேன்னு சொல்லியாமே என்ன சார் தர எங்களுக்கு விருப்பம் இல்ல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல சின்ன கடையில இருந்து பெரிய கடை வரைக்கும் எல்லா கடையிலயும் வசூல் பண்ணிட்டு இருக்கோம் அதை காட்டுப்பா 1000 ஆரம்பிச்சு 10000 வரைக்கும் எழுதியிருக்காங்க ஐயோ சார் என்ன சார் இதுல கலெக்டா இருக்க அமௌண்ட் பார்த்தா 10 வருஷத்துக்கு கூழ் ஊத்தலாம் போல இருக்குது
அப்புறம் இன்னும் கலெக்ட் பண்ணுகிறீங்க? ஹலோ, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். கவுன்சிலர் அண்ணன் ஒரு கடை பாக்கி விடாம வசூல் பண்ண சொல்லியிருக்காரு. ஆனா தரதும் தராதும் எங்க விருப்பம் தானே? இதோ பாருங்க சார், உங்க கவுன்சிலர் கூழுத்துனா அந்த சாமி அவர் தானே காப்பாத்த போது, அந்த சாமிக்காக அவர் தானே செலவு பண்ணி ஆகணும். எங்க கிட்ட வசூல் பண்ண என்ன அர்த்தம்? உங்ககிட்ட கெஞ்சி கேட்கல, கடைக்கு இவ்வளவுன்னு கவுன்சிலர் பிக்ஸ் பண்ணிருக்காரு, அதை நீ தந்தது ஆகணும். தரலன்னா பிரச்சனை வரும். ஹலோ, என்ன சார் அநியாயமா இருக்குது? நீங்களா டொனேஷன் கேட்க வந்தீங்களா இல்ல கொள்ளாடிக்கு வந்தீங்களா? என்ன பேசுற, யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? நீங்களா ஆவி ரூபத்துல வந்துருக்கீங்க, அதான் பார்த்தாலே தெரிஞ்சு. தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கும் ஏதாவது சேவை செய்யுங்க. அதை விட்டுட்டு இப்படி இதோ ரோடெல்லாம் பாருங்க, எப்படி குப்பையும் குளமா இருக்குது. உங்க கவுன்சிலர்கிட்ட சொல்லி இதை கிளீன் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. முதல்ல என்ன எங்க அண்ணன திருப்பி இருக்க சொல்றியா? ஹலோ, இதையும் கேவலமா நினைக்கிறீங்க? இதுவும் சமூக சேவை தான், கூழ் ஊத்துறதை விட இதுல புண்ணியம் அதிகம். சார் சொன்ன கேளுங்க சார். வேணாம் சார், நீங்க சும்மா இருங்க சார். இவங்க பண்ற அராஜ்யத்தை தட்டி கேட்க யாருமே இல்ல. கட்சிக்காரனும் ஒரு பயம், இவங்க வந்து காசு கேட்டா உடனே குடுத்துடணும், இல்லைன்னா ஆட்டத்துல இருந்து கலாட்டா பண்ணுவாங்கல்ல. ஹலோ சார், எங்களுக்கு சட்டம் தெரியும். இப்போ நான் காசு கொடுக்கல என்ன பண்ணுவீங்க? கல் அடிப்பீங்களா? கடை அடிச்சு நொறுக்கிடுவீங்களா? எங்க அடிச்சு நொறுக்குங்க பார்ப்போம். நான் கடையை இன்சூர் பண்ணிருக்கிறோம், அந்த காசு எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் யாரும் வெளியே இருக்க மாட்டீங்க, எல்லாரும் உள்ளே போக வேண்டியதுதான். கடையை சின்னதாக டச் பண்ணால் கூட போதும், அதை ஃபோட்டோ எடுத்து காட்ட வேண்டிய இடத்துல காட்டி உங்கள் எல்லாரையும் உள்ளே தள்ளிடுவேன். எப்படி வசதி பார்க்குறீங்களா? ரொம்ப பேசுகிறானே, தம்பி யாரு? சாரு, ஓனரோட தம்பினே. ஓஹோ, அதான் பயம் இல்லாம போச்சு. கல்லடிப்பியா கண்ணாடி உடைப்பியா? நான் கேக்குறேன், நேரம் வரட்டும். கவுன்சிலர் அண்ணன்கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன். ஆ, பண்ணுங்க பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் நானும் ஒரு ஏற்பாடு பண்றேன். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். வாடா போவோம். வாங்க பாத்துக்கலாம். சார் சார் சார், உங்களை ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க சார். நீங்க எப்பவுமே இப்படிதானா இல்ல எப்பயாவது இப்படியா? இல்ல எதுக்கு கேக்குறேன்னா, காலையில அதுங்க வந்தது, அதான் சார் உங்க சகோதரிங்க, அவங்களுக்கு 50 ரூபாய் எடுத்து கொடுத்தீங்க. இவங்க சாமி கறிக்கு தானே கேக்குறாங்க, குடுக்கலாம்ல சார். சார், இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் தர்மம், இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் பிச்சை. நான் பிச்சை போடுறது இல்ல. புரியலையே. என்ன சார் நீங்க எல்லாம் தெரிஞ்சவரும் நினைச்சிட்டு இருந்தா, இப்படி புரியலன்னு ஒரே வார்த்தையில சொல்லி அசிங்கப்படுத்திட்டீங்களே. சார், இந்த கட்சிக்காரங்கெல்லாம் வந்தப்போ மதன் பாபு கணக்காக சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க. ஆனால் பாவம் இந்த சின்ன பொண்ணுங்க ஒரு காமெடிக்காக சிரிச்சா கூட வாய்க்கு சொல்லி மிரட்டுறீங்க. என்ன சார் இது? முதல்ல நம்ம கீழே இருக்கவங்களும் நம்ம மதிக்கத்துணும், அதுக்கப்புறமா நமக்கு சமம் இருக்கணும் மதிக்கணும், அதுக்கப்புறமா மேலே இருக்கவங்களும் மதிக்கணும். இப்போ சாமி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துவாங்களேன். சாமி இப்போ எங்கே இருக்கு? மேலே. மேலே தானே இருக்கு. ஸோ மேலே இருக்கிற சாமி கீழே இருக்கிற நம்மளுக்கு உதவி பண்ணி காப்பாத்துது. அதே மாதிரி தான் நாம நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும், அதுக்கப்புறமா தான் மேலே இருக்கிறவங்களை பற்றி யோசிக்கணும். என்ன புரியலையா? சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? போதும் சார், நீங்க சொன்னதே போதும், நல்லா புரிஞ்சிருச்சு. பிபி சுகர் எல்லாம் நார்மலா இருக்கு, தைரியமா போயிட்டு வாங்க. சரிங்க டாக்டர், வரேன் டாக்டர். வாங்க, கம் இன், உட்காருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான் டாக்டர் பிரச்சனை. ஹலோ, உங்க உடம்புக்கு என்னன்னு கேட்டேன். 3 மாசமா முழுகாம இருக்கா, அதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்றேன். என்னாச்சு உங்களுக்கு? நான் ஒண்ணு கேட்டா நீங்க என்னமோ சொல்றீங்க. யார் நீங்க? என்னங்க, என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறீங்க? ஐயோ, தெய்வமே, நம்பி மோசம் போயிட்டேனே. கடவுளே, என் வாழ்க்கை இப்படியே ஆகணும். ஹலோ ஹலோ, இப்ப எதுக்காக அழறீங்க? கேட்டீங்களா அண்ணா, என்ன ராணி மாதிரி வச்சுப்பேன்னு ஆசை வார்த்தை சொன்னாரு. இப்ப யாருன்னு கேக்குறாரு. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அழாதமா, அதான் நான் வந்திருக்கேன்ல, நான் கேட்கிறேன். என்னடா புது பிரச்சனையா?